கனடாவுக்கு விசிட் விசா மற்றும் அகதி அந்தஸ்து கோரிய தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல். அதிரடி அறிவிப்பு. கனடாவுக்கு தமிழர்கள் உட்பட்ட வெளிநாட்டவர்கள் வகை தொகையின்றி புலம்பெயர்ந்து வரும் நிலையில் அந்நாட்டு அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அடுத்து வரும் வருடங்களில் கனடாவுக்கு தற்காலிகமாக மாணவர் விசா மற்றும் ஒர்க் விசாவில் உள்வாங்கப்படுவோருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. கடந்த வருடத்தில் அதிக எண்ணிக்கையிலானோர் நாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த தொடர்ந்தும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கனேடிய புலம்பெயர்தல் அமைச்சரான மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு மற்றும் அவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்யலாம் என்பதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. அடுத்த கட்டமாக புலம்பெயர்தல் தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதித்து வரும் கனடா அரசு அடுத்த கட்டமாக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கனடாவின் வரலாற்றிலேயே முதல் முறையாக கனடாவில் தற்காலிக குடியிருப்பு அனுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் மார்க் மில்லர் நேற்று வெளியிட்டார். அடுத்த 3 ஆண்டுகளில் கனடாவில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக செப்டம்பரில் முதல் கட்டுப்பாடு விதிக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த கட்டுப்பாடு சர்வதேச மாணவர்களுக்கும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்கப்படுவோரின் எண்ணிக்கையினை தற்போதிருக்கும் 6.2% கனடாவின் மக்கள் தொகையில் 5% குறைக்க கனடா திட்டமிட்டு வருவதாக மில்லர் தெரிவித்துள்ளார். சில கனேடிய நிறுவனங்கள் பணிக்கு எடுக்கும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையினை குறைக்க வேண்டியிருக்கும். இந்த கட்டுப்பாடு 1st May முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் அந்த குறிப்பிட்ட வெற்றிடங்களுக்கு கனேடிய பணியாளர்கள் கிடைக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான காலகட்டத்தையும் குறைக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விதியிலிருந்து மருத்துவ பணியாளர்கள் மற்றும் கட்டுமான பணியாளர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த பணியாளர்கள் மட்டும் இப்போது கனடாவுக்குள் அனுமதிக்கப்படும் அதே எண்ணிக்கையில் August 31st வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தற்போதைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.